சார்வாரி வருடம் புரட்டி மாசனுடைய பலாபலங்கள் பார்க்கும்போது தனுசு ராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மைகளை காத்திருக்கிறது அப்படி நம்ம பார்க்கும்போது ராசிநாதன் ஆகிய குரு பகவான் வந்து ராசிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார் ஸோ ராசிக்கு வந்து ஜென்மசனியாக வந்தது அதாவது ராசிக்கு வந்து ரெண்டாம் பாவத்தில் சனியாக இருக்கிறதுனால இப்போ சனி மகரத்தில் இருக்கிறதுனால ஏழரை சனி விடியக்கூடிய காலமாக தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்து குரு லக்னத்தில் வந்து கேந்திர யோகம் பெற்று அம்ச யோகம் என்று சிறப்பான யோகம் தனாதிபதி தனஸ்தானத்தில் விசேஷமான நன்மை அது மட்டும் இல்லாமல் பஞ்சம பார்வையாக ஐந்தாம் பார்வையாக மேஷத்தின் பார்க்கின்றார் பிள்ளைகள் வகை மிகப்பெரிய நன்மை குலதெய்வத்தின் அருள் கிடைக்கூடிய பாக்கியம் குழந்தைகள் மேலே குருபார்வை பார்வை விழுவுறதுனால அதன் மூலமும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் எதிர்பாராத செல்வங்கள் அடையக்கூடிய ஒரு நிலை என்பதை ஏற்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏழாம் பார்வையாக பார்த்துக்கிறார் ஏழாம் பார்வையாக குரு பகவானை பார்க்கும்போது நமக்கு வந்து ராசிக்கு அதாவது வந்து ஏழாம் பார்வையில் வி விழுவுறதுனால மனைவி மூலமாக பல நன்மைகளை கொடுக்கூடிய கூட்டு தொழிலும் மக மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலை விசேஷமான நன்மை என்பதை காத்திருக்கிறது ஆக ராசி வந்து விசேஷமானாலும் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வையாக சப்தம பார்வையாக கடத்திரஸ்தானத்தை பார்க்கின்றார் பாக்யஸ்தானமாக சிம்மராசினை பார்க்கின்றார் ஸோ தந்தை வழியாக மிகப்பெரிய ஆதரவு மிகப்பெரிய ஒரு தேடி வரக்கூடிய நிலை அரசாங்க உத்தியோகம் அமையக்கூடிய நிலை இது போன்ற பல நல்ல நிலைகள் நமக்கு காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழு பத்துக்கூடிய புத பகவான் வந்து நமக்கு வந்து பத்தாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார் அப்போ ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டில் பாக்யாதிபதியோடு இணைந்து தசமாதிபதி வந்து உச்சம் பெறுது என்பது மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு அப்போது ஒம்பது பத்து கோடி கேந்திர கோணாதிபதியாகிய புத பகவான் வந்து ஒம்பது பத்துக்குடி இவனை வந்து பத்தில் வந்து புதாதித்யோகத்தை உருவாக்குகிறார் இந்த யோகத்தின் வழியாக அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள் தொழிலில் மிகப்பெரிய மேம்பாடு அரசாங்க உத்தியோகம் பெறக்கூடிய நிலை இது போன்ற தொழிலில் உச்சம் தொடக்கூடிய நிலை மிகப்பெரிய நன்மைகள் நன்மைகளை தனுசுராசன்பர்களுக்கு ஏற்படும் என்பது உறுதியான உண்மை ஆக அது ஒரு சிறப்பான முன்னேற்றம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் வந்து என்ன பண்ணிக்கிறார் சிம்மத்துக்கு வருகிறார் சிம்மத்துக்கு வரும்போது உங்களுக்கு பாக்கியத்தில் வந்து குரு பகவான் வந்துட்டுருக்கிறார் அப்போது பாக்யத்தில் குரு வர அதாவது சுக்கரன் வரும்போது மிகப்பெரிய நன்மை அது மட்டுமில்லை குருனுடைய பார்வை சுக்கரின் மேலே விருவிடுது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஆடம்பர வாழ்வு வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய நிலை பணப்புழக்கம் என்பது என்பதை அதிகமாக தொழில் மூ ரீதியாக நமக்கு தேடி வருது என்பது உறுதியான உண்மை இது போன்ற பல நன்மைகள் அள்ளித்தரத்துக்கு உண்டாகின அற்புதமான வாய்ப்புகள் என்பதை நமக்கு தேடி வருகின்றது ஆக இவ்வாண்டு அதாவது நமக்கு இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் செப்டம்பர் முப்பதாம் தேதி இல்லை புதன் அடைந்து அவர் வந்து மீண்டும் துலாம் ராசிக்கு வருகிறார் அப்போ ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் பதினொன்றாவது இடத்துக்கு வந்து புதன் வருகிறார் பதினொன்றுக்கு வரும்போது மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரும் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அக்டோபர் எட்டாம் தேதி வந்து அவர் மீண்டும் பத்தாம் வீட்டுக்கு போயிட்டு பத்தாம் வீட்டில் அவர் வந்து மீண்டும் சூரியனோட இணைந்திருக்கிறார் இது ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான யோகமாக நாம் படிக்கலாம் ஆக செய்யும் தொழிலும் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் சம்பள உயர்வு அரசாங்க உத்தியோகம் ப்ரமோஷன்ஸ் வராதவங்களை ப்ரமோஷனும் ஊதி உயர்வுகள் பெறாதவங்களுக்கு பெறக்கூடிய நிலை தொழிலில் மேலும் மேலும் பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நிலை அற்புதமான ஒரு ஆற்றல் குரு பார்வை சிறப்பாக ஐந்து ஏழு ஒம்பது மேலே விழுகிறதுனால அதன் மூலமாக அந்த ஆதிபத்தியங்களுக்கு ஏற்றப்படி சிறப்பான நன்மை ஒன்று நாளுக்கு கூடி குரு பகவான் வந்த லக்னா கேந்திரத்தை ராசிநாதனாக அமர்ந்து கொண்டு ராசி மேலே சிறப்பான முன்னேற்றங்களை அளித்தருகிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு விரயத்தில் வந்து கேத்து அமர்ந்திருக்கிறதே ஒரு சிறப்பான யோகமாக நமக்கு கருதப்படுகின்றது ஆக ராசிக்கு வந்து பன்னெண்டில் லோ கேத்து வர்றது என்பது சிறப்பான முன்னேற்றம் இது போன்ற பல நன்மைகள் நமக்கு இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு நன்மைகள் வந்து தனுசுரா அன்பர்கள் நடக்கப் போகிறது ஆக புரட்டாசி மாதம் சிறப்பான முன்னேற்றங்கள் அழுத்தகிறது எந்த விதமான ஐம் இல்லை சர்வேஜனோ